ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 5 ரெஸ்லிங் அப்டேட்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மணி இன் த பேங்க் 2 அந்த பேப்பர் வியூவில் இது வரைக்கும் என்னென்ன மேட்சஸ்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன் லைவ்ல என்ன நடந்துச்சு, ஸோ ஒரு ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியாக கெவின் ஓவன்ஸ் எதுக்காக ஹில்டன் பண்ணிருக்காரு, சோ அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா WWE, சோ WWE ல வர்க் பண்ற சோ காதலர்களுக்கு ஒரு மரியாதை பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம். சோ காதலுக்கு மரியாதை அப்படினே சொல்லலாம். சோ WWE என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். கடைசியா சர்வைவர் சீரிஸ் 2019 ல ஒரு மேட்சை, ஒரு பெரிய மேட்சை அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல யாரெல்லாம் இருக்க அப்படிங்கறத பத்தியும் டீடைலா நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா, அப்போ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சோ மணி இன் த பேங்க் 2019 ல சோ இது வரைக்கும் 4 மேட்ச் அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம எதிர்பார்க்காத நிறைய நல்ல மேட்சஸ்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம். சோ அந்த 4 மேட்ச் என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொண்ணா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச், செத் ராலன்ஸ் வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, சோ பெக்கி லிஞ்ச் வெர்சஸ் சார்லட் ஃப்ளேருக்கு ஸ்மாக் டவுன் விமென்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன் லைவ்ல கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. பெக்கி லிஞ்சுக்கும் சார்லட் ஃப்ளேருக்கும் ஸ்மாக் டவுன் லைவ் விமென்ஸ் சாம்பியன்ஷிப் மட்டும் நடக்க போகுது. அதே சமயம் பெக்கி லிஞ்சுக்கு மணி இன் தி பேங்க்ல இரண்டாவதா ஒரு மேட்சும் இருக்கு. சோ பெக்கி லிஞ்ச் வெர்சஸ் லேசி ஈவன், சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரா விமென்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. சோ பெக்கி லிஞ்ச் ஸ்மாக் டவுன் விமென்ஸ் சாம்பியனையும் டிஃபெண்ட் பண்ணனும், ரா விமென்ஸ் சாம்பியனையும் மணி இன் தி பேங்க்ல டிஃபெண்ட் பண்ணனும். மொத்தமா ரெண்டு மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்சுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் எலியாஸ் வந்து பாத்தீங்கன்னா, சோ மணி இன் தி பேங்க் பேப்பர்ல ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த வருஷம் மணி இன் தி பேங்க்ல சோ லேடர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எலியாஸும் ரோமன் ரிங்ஸும் கலந்துக்குவாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. சோ ரோமன் ரிங்ஸ் இந்த வாட்டி மணி இன் தி பேங்க் லேடர் மேட்ச்ல கலந்துக்கிட்டு சோ மணி இன் தி பேங்க் பிரீஃப் கேஸ கூட வின் பண்ணுவாரே அப்படிங்கற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ ரோமன் ரிங்ஸ் அந்த மணி இன் தி பேங்க் லேடர் மேட்ச்ல கலந்துக்க போறது கிடையாது. சோ ரோமன் ரிங்ஸ்க்கு சோ ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. எலியாஸ் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ்க்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மணி இன் தி பேங்க் பேப்பர் நடக்க போகுது. சோ இந்த மேட்ச் எதுக்காக கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்படினே தெரியாத அளவுக்கு தான் இந்த மேட்ச் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சோ இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன் லைவ்ல என்ன நடந்துச்சு, சோ அத பத்தின ஒரு சின்ன ஹைலைட்ஸ் பார்க்கலாம். சோ காலையில ஒரு வேலையா வெளியில போயிட்டேன், சோ இப்போதான் வந்து ஸ்மாக் டவுன் லைவ் பார்த்தேன். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுன் லைவ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஷேன் மெக்மேன் வராரு. சோ வந்த உடனே போன வாரம் ஸ்மாக் டவுன் லைவ்ல எங்க அப்பாவை வின்ஸ் மெக்மேன் ரோமன் ரிங்ஸ் அடிச்சிட்டாரு. சோ அதனால நான் ரோமன் ரிங்ஸ் ஃபயர் பண்ண போறேன், டெர்மினேட் பண்ண போறேன் அப்படிங்கற மாதிரி சோ ரோமன் ரிங்ஸ் பயமுறுத்துறாரு. உடனே ரோமன் ரிங்ஸ் உள்ள இருந்து வெளில வராரு. சோ எதுவுமே பேசாம ஷேன் மெக்மேன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த இடத்துல எலியாஸ் வந்து ஷேன் மெக்மேனும் எலியாஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ரொம்பவே பயங்கரமா அடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஃபின் பேலர் வெர்சஸ் ஆண்ட்ராடேக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராடே. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல தோத்துட்டாரு. சோ ஃபின் பேலர் தான் இந்த மேட்சை வின் பண்ணாரு. அதுக்கு அடுத்தபடியா பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எலியாஸ் சோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்றாரு. சோ அடுத்துதான் நடக்க போற சோ மணி இன் தி பேங்க் பேப்பரியில ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா சோ சேலஞ்ச் பண்றாரு எலியாஸ். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கைரி ஷோ வெர்சஸ் பெய்டன் ராய்ட். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கைரி ஷோ சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பேக் ஸ்டேஜ்ல ரோமன் ரிங்ஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூ கேக்குறாங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலியாஸோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலியாஸோட சேலஞ்ச வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்தபடியா ஜெண்டர் மஹால் வெர்சஸ் சாட் கேபிள், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஸ்மாக்டவுன் லைவ்ல நடக்குது. சோ இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி லாஸ் ஆல்வன் உள்ள வந்து சோ ஜெண்டர் மஹாலையும் அட்டாக் பண்றாரு. அதே சமயம் சாட் கேபிள் சோ இவங்களையும் அட்டாக் பண்றாரு. கடைசியா சமீர் சிங் சுனில் சிங் சோ இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சிட்டு போயிடறாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயரும் பெக்கி லிஞ்சும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னுக்குறாங்க. சோ ஒரு கடைசியா சார்லட் ஃப்ளேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்னோட ஸ்மாக்டவுன் விமென்ஸ்
சாம்பியனா நான் தோக்கல என்ன நீ கரெக்டா பின் பண்ணி நீ வின் பண்ணல சோ ரோண்டா ரோசி தான் ரெஸ்ல்மேனியா 35ல வின் பண்ணாங்க அதுக்காக ஸ்மாக்டவுன் விமென் சாம்பியன்ஷிப் எனக்கு ரீமேட்ச் வேணும் அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க உடனே அந்த இடத்துல பெக்கி லிஞ்சும் சார்லட் ஃபேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பெய்லி உள்ள வராங்க சோ பெய்லி உள்ள வந்ததோட சோ பெய்லிக்கும் சார்லட் ஃபேருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்சல் வருது உடனே அந்த இடத்துல பெய்லி வெர்சஸ் சார்லட் ஃபேருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த மேட்ச்ல யார் வின் பண்றீங்களோ அவங்க தான் பெக்கி லிஞ்சோட சோ மணி இன் தி பேங்க் பேபரியில ஸ்மாக்டவுன் விமென் சாம்பியன்ஷிப் தான் மோத போறீங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த மேட்ச் அங்க நடக்குது சோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மேட்ச்ல சார்லட் ஃபிளேயர் வின் பண்றாங்க சோ வின் பண்ணதோட பெக்கி லிஞ்ச் வெர்சஸ் சார்லட் ஃபிளேயருக்கு ஸ்மாக்டவுன் விமென் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேபரியில கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா த மெயின் ஈவென்ட் சின்ஸ்கே நாகமோரா வெர்சஸ் கோஃபி கிங்ஸ்டனுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்துல ரூசே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாரு டிஸ்குவாலிஃபை பண்ணதோட சின்ஸ்கே நாகமோராவும் ரூசேவும் சேர்ந்து நியூ டே அடிப்பாங்க சோ அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா கெவின் ஓவன்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஹில் டர்ன் பண்ணி கோஃபி கிங்ஸ்டன் அட்டாக் பண்ணுவாரு சோ அட்டாக் பண்ணி அவரோட WWE சாம்பியன்ஷிப் எடுத்து வந்து மேல தூக்கி காமிப்பாரு சோ தூக்கி காமிச்சதோட உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேவியர் வுட்ஸ் ரொம்பவே பயங்கரமா அடிச்சு அவருடைய பவர் பங்க சோ அந்த ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரிங் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டு போயிடுவாரு சோ கோஃபி கிங்ஸ்டனுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் திரும்பவும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சில உருவாக்கி இருக்காங்க சோ அடுத்ததான் மணி இன் தி பேங்க்ல இந்த WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை நெக்ஸ்ட் வீக் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு கோஃபி கிங்ஸ்டன் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா WWE சோ காதலுக்கு ஒரு பெரிய மரியாதை செஞ்சிருக்காங்க சோ WWE இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஷேக் அப் நடத்தாங்க சோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ ரோமன் ரிங்ஸ் ஸ்மாக்டவுன் லைவுக்கு வந்தாரு ஏஜே ஸ்டைல்ஸ் ராவுக்கு போனாரு சோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன்ல இருந்து ராக்கும் ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவுக்கும் போனாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சோ முக்கியமான பல ரெஸ்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் நிறைய பேர் ஷேக் அப் ஆயிட்டாங்க குறிப்பா சொல்லணும் அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சமோ ஜோக்கு போன வாரம் சோ இன்ஜூரி ஒரு மாதிரியா இருந்துச்சு அவரால ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றதுக்காக போன வாரம் ராக்கு வரல சோ அதனால இந்த வாரம் ராக்கு சமோஜா வந்துட்டாரு சோ அவர் ஸ்மாக்டவுன் லைவ்ல இருப்பாரு அப்படின்னு சொன்னோம் சோ சடனா சூப்பர் ஸ்டார் ஷேக் அப் முடிஞ்சதோட அவரு கொண்டு போயிட்டு ராவ்ல வச்சிட்டாங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராடே சோ ஆண்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா ரால இருந்தாரு சோ ரால ஸ்மாக்டவுன் லைவ்ல இருந்து ராக்கு போனாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ ஆண்ட்ராடேவை திரும்பவும் ஸ்மாக்டவுன் லைவுக்கு கொண்டு வந்திருக்காங்க சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஆண்ட்ராடேவும் சார்லட் ஃபிளேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் டேட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்காங்க சோ ரெண்டு பேரும் ரொம்பவே பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இத வந்து பாத்தீங்கன்னா சார்லட் ஃபிளேர் வின்ஸ் மெக்மேன் போய் பேசிருக்காங்க சோ ஆண்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா ரால இருந்து ஸ்மாக்டவுன்ல இருக்கே எனக்காக கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சோ அவங்க ரெண்டு பேர் லவ் பண்றதுக்காக சோ WWE வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய காதலுக்கு மரியாதை கொடுக்கிறதுக்காக சோ ஆண்ட்ராடே அவரை வந்து பாத்தீங்கன்னா ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவுக்கு கொண்டு வந்தாங்க சோ ஸ்மாக்டவுன் லைவுக்கு கொண்டு வந்த உடனே ஆண்ட்ராடேவோட கூட யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சலீனா வீகா சோ இவங்களும் வந்துட்டாங்க சோ இவங்க வந்ததோட இவங்களோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் சோ அலிஸ்டர் பிளாக் தான் வந்து பாத்தீங்கன்னா சலீனா வீகாவை கல்யாணம் பண்ணிட்டாரு சோ அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சோ ரெண்டு பேரும் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கிறதுனால சோ அவங்களையும் பிரிக்க கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தையாக சோ ரிக்கோசி அலிஸ்டர் பிளாக் சோ இவங்களோட டாக் டீம் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு விட்டு சோ ரிக்கோசி ராவலியும் சோ அலிஸ்டர் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவுக்கு கொண்டு வந்துட்டாங்க சோ சார்லட் ஃபிளேர் வின்ஸ் மெக்மேன் கேட்ட ஒரே காரணத்துக்காக ஆண்ட்ராடேவ் வந்து பாத்தீங்கன்னா ராவ்ல இருந்து ஸ்மாக்டவுன் லைவ் கொண்டு வந்துட்டாங்க சோ சலீனா வீகா ஆண்ட்ராய்டோட வந்ததுனால சோ அலிஸ்டர் பிளாக் சோ ஆண்ட்ராய்டோட இருக்கிற அந்த சலீனா வீகாவோட சோ வைஃப் அதனால அலிஸ்டர் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவ் கொண்டு வந்துட்டாங்க சோ அவங்க லவ் பண்றதுக்காக WWE கேட்டதுக்காக சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஸ்மாக்டவுன் லைவுக்கே கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா சோ கெவின் ஓவன்ஸ் சோ கெவின் ஓவன்ஸ் எதுக்காக ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு சோ கெவின் ஓவன்ஸ் தான் ஆக்சுவலி சம்ம ரெஸ்ல்மேனியா 35ல சோ டேனியல் பிரையனோட மோத வேண்டியது சோ கெவின் ஓவன்ஸ் ஒரு ஃபேஸ் டர்னா மாத்தி சோ ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்ல ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வர வச்சி சோ டேனியல் பிரையன் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கு திரும்பவும் சோ ரெஸ்ல்மேனியா 35ல மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணாங்க சோ ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீனா கோஃபி கிங்ஸ்னுக்கு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது அப்படினே சொல்லலாம் சோ ஒரு எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு சோ முஸ்தபா அலியோட அந்த ஒரு செக்மெண்ட் வச்சி சோ இவருக்கு வந்து பாத்தீனா ஒரு பெரிய லெவல் ஃபேன்ஸ் கிடைச்சாங்க சோ அதனால கெவின் ஓவன்ஸ்க்கு ரெஸ்ல்மேனியா 35ல மேட்ச் கிடைக்காம போயிடுச்சு சோ அதுக்காக வின்ஸ் மெக்மேன் இப்போதைக்கு அவருக்கு WWE சாம்பியன்ஷிப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு அதே சமயம் இப்போ கெவின் ஓவன்ஸ் பண்ணிருக்க ஹீல் டர்ன் கெவின் ஓவன்ஸ் பண்ண வேண்டியதே கிடையாது ஆனா சோ இந்த ஹீல் டர்ன் யார் பண்ணிருக்க வேண்டியது அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சோ நியூ டேல இருக்க பிக்கி சோ அவர்தான் வந்து பாத்தீனா ஹீல் டர்ன் பண்ணிருக்கணும் பிக்கி வெர்சஸ் கோஃபி கிங்ஸ்டனுக்கு தான் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீனா மணி இந்த பேங்க்ல நடந்துருக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ இப்போதைக்கு டேனியல் பிராயன் இன்ஜூரியில இருக்காரு சோ டேனியல் பிராயன் இருந்திருந்தா டேனியல் பிராயன் வெர்சஸ் கோஃபி கிங்ஸ்டனுக்கு ஒரு ரீமேட்ச் நடந்துருக்கும் சோ மணி இந்த பேங்க்ல சோ
டேனியல் பிரையனே இல்ல, பிகி இருந்திருந்தாருனா பிகி வந்து பாத்தீனா ஹில்டன் பண்ணிருப்பாரு. பிகி வெர்சஸ் கோஃபி கிங்ஸ்டனுக்கு மணி இன் தி பேங்க் பேப்பர்ல மேட்ச் நடந்துருக்கும். சோ இப்ப பிகியே இல்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீனா சோ டேனியல் பிரையனே இல்ல, சோ வேற வழியே இல்லாம இப்போதைக்கு கெவின் ஓவன்ஸ் ஹில்டன் பண்ண வச்சு கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் கோஃபி கிங்ஸ்டனுக்கு மணி இன் தி பேங்க்ல சோ ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கற மாதிரி WWE பிளான் பண்ணிருக்காங்க. சோ இதுக்காக தான் பிகிக்கு பதிலா சோ இப்போதைக்கு கெவின் ஓவன்ஸ் வந்து பாத்தீனா ஒரு ஹில்டன் பண்ணிருக்காரு. சோ அவர் WWE சாம்பியன்ஷிப்காக அடுத்து மோத போறாரு. கடைசியா வந்து பாத்தீனா சர்வைவர் சீரிஸ் 2019, சோ அதுக்கான டிக்கெட் அவேலபிள் இப்போ இருக்கு. சோ நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய அந்த பேப்பர்வியூக்கு இப்போ ஒரு மேட்ச் வந்து பாத்தீனா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஸ்மாக்டவுன் வெர்சஸ் ரா, சோ ஒரு 5-on-5 எலிமினேஷன் மேட்ச் நடக்கும் பாத்தீங்களா, மென்ஸ் 5-on-5 எலிமினேஷன் மேட்ச். அந்த மேட்சை கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீனா ரால சேர்ந்த 5 பேர், ஸ்மாக்டவுன் லைவ்ல சேர்ந்த 5 பேர் வந்து பாத்தீனா கலந்துக்க போறாங்க. ராவ்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரான் ஸ்ட்ரோமன், பேரன் கார்பன், ட்ரூ மேக்கின்டயர், பாபி லாஷ்லி, சோ இந்த டீமுக்கு லீடரா வந்து பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் இருப்பாரு. சோ இந்த 5 பேரும் ராவை சேர்ந்த ஒரு டீமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்தபடியா ஸ்மாக்டவுன் லைவ்ல யாரு டீமுக்கு லீடரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் டீம் லீடரா இருப்பாரு. சோ இவரோட யாரெல்லாம் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கெவின் ஓவன்ஸ், எல்லாஎஸ், ராண்டி ஓட்டன், டேனியல் பிரையன். சோ இந்த 5 பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சோ ரா அண்ட் ஸ்மாக்டவுன் லைவுக்கு சோ எலிமினேஷன் மேட்ச் நடக்க போது, மென்ஸ் எலிமினேஷன் சாம்பர் எலிமினேஷன் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் 2019ல நடக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ரா சைடுல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன், பேரன் கார்பன், பாபி லாஷ்லி, சோ ட்ரூ மேக்கின்டயர், ஏஜே ஸ்டைல்ஸ் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ், ராண்டி ஓட்டன், டேனியல் பிரையன், கெவின் ஓவன்ஸ், எலியாஸ். சோ இந்த 10 பேருக்கு சோ ஒரு 5-on-5 எலிமினேஷன் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ்ல நடக்க போது. சோ இந்த மேட்சை இப்ப ஆபீஷியலா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மேட்ச் கடைசியா மாறறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ டிக்கெட் செல்லிங்காக தான் இப்போதைக்கு இது அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் இப்ப சொன்ன இந்த 5 நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் நடந்த இந்த ஸ்மாக்டவுன் லைவ் உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு, அத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.